இந்த ஐந்து பேரும் வந்து அவங்க இவ்வளவு பண்ணதையும் அந்த வாசனையை அவங்க அனுபவிக்கணும்னு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, ஐந்து பேர் மட்டும் இல்ல, பிரபஞ்சம் பூரா புல்லு முதற்கொண்டு இங்க அனுபவிக்கிறது. அது இப்ப இந்த ஸ்டோரியில நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் வந்து அவங்க இன்னும் இருக்குது, இன்னும் கூட அவங்க கண்ணன் சொல்றாரு இல்லைங்களா, இப்ப நான் தலை எடுக்க முடியாது, இன்னும் இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஐந்து பேருமே வந்து அதை எல்லாத்தையுமே அவங்க அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. எல்லா வகையுமே அவங்க இல்ல இங்க வந்து பூமாதேவி என்ன பண்றா, இவங்களுக்கு பெருசா ரிலீவ் கொடுக்குற மாதிரியும் அவன் துஷ்டத்தனத்தோட உச்சத்தை தொட்டுட்டா மாதிரியும் நினைச்சுட்டு இருக்கா. அது அவளுடைய பர்செப்ஷனே ராங் அப்படின்றதுக்கு என்ன சொல்றாரு, பொறுத்துக்கோ, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, படமே ஆரம்பிக்கல, இவன் இப்பதான் அவனுடைய துஷ்டத்தனத்தை காமிச்சிட்டு இருக்கான், இவன் பின்னாடி. அதாவது இங்க வந்து எல்லாமுமே அகந்தை, புரியுதுங்களா? அகந்தைக்கு வந்து நல்லவன் கெட்டவன்லாம் அது பார்க்கல, தனக்கு என்ன நடக்கும், தன்னலம் தான் ஃபர்ஸ்ட் அங்க, விரத்தியார் நலம் எதுவுமே கிடையாது முன்னாடி. அதெல்லாம் உணர்ச்சிகள் எல்லாம் மறைப்பு. குந்தி கூட என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு பயந்துதான் விடுறா. இப்ப அந்த இமேஜ் நல்ல இமேஜா மாறி இருக்கு, நல்ல பையனா வந்திருக்கான், பெரிய கர்ணன் மாவீரன் வேற அப்படின்னு ஒண்ணு அதை ப்ரொசஸ் பண்ணலாமான்னு வருது, புரியுதுங்களா? அம்மான்றதை வச்சு அங்க யூஸ் பண்ணி வந்துரு வந்துரு நம்ம சைடு சேர்ந்துடலாம், இந்த கட்சிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி போறாளா இல்லையா? அங்க அகந்தை நான் பாவம் வந்து இப்ப அவங்க பக்கம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது, இவங்க பக்கம் இவங்க ஆண்டவர் துரியோதனன் பக்கம் நிறைய. ஆமா இருக்குன்னு. சி பூமாதேவின்றவ கூட ஒரு தேவதை, அவ ஞானி கிடையாது, அவ வந்து கேட்கறா, சந்தேகமா கேட்கறா, என்ன கிருஷ்ணா டைம் வந்துருச்சு போல் இருக்கேன், ஒரேடியா நேர அரக்கமாளியை கட்டி எரிக்கிறானே, எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணானே அஞ்சு பேரை, அதனால துஷ்டத்தனம் உச்சத்துக்கு வந்தாச்சே, இன்னும் ஏன் வெயிட் பண்ற, இப்ப நேர போட்டு கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னா, இல்ல 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 இவெல்லாம் வெளியில வந்தவன், வெளியில வராம அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறவன் இருக்கான், இன்னும் தப்புகள் கண்டுபிடிக்க முடியாது, சட்டத்துக்கு முன்னாடி வரல, அவன்லாம் இப்போ யுத்த பிரகடனம் பண்ணும்போது அவன்லாம் வந்து சேருவான், நீ வந்து சேரத பாத்தியா, அப்ப துரியோதன பக்கத்துல தான் எல்லாம் வந்து சேருவான், நீ இதனால் வரைக்கும் யார் யாரோ நல்லதா நினைச்சுட்டு இருப்ப, இவங்க எல்லாம் வந்து நல்லதுக்கோசரம் வாழறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அப்படி இல்லை இங்க யாரும் வாழ்த்துக்கல, இங்க எல்லாம் அகந்த நான்பாவத்துக்கு தான் வாழறாங்க. அவங்க நல்லதுன்னு இடம் கண்டு கொள்ளல, கெட்டதை கெட்டதுன்னு இடம் கண்டு கொள்ளல. ஏங்க நம்ம உணர்ச்சிகளை நம்ம சகஜமா தானே நினைச்சுட்டு இருக்கோம், அவன் என்னுடைய பசி உணர்ச்சி, நான் எனக்கோசரம் சம்பாதிச்சுக்க தான் நினைச்சுக்கிறேன். ஆக மொத்தத்துல நம்ம ஒரு பீஸ் எடுத்தா யாருக்கோ ஒரு பீஸ் குறையுது, கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்ப இது என்ன மெட்டீரியல் ஆனது இந்த உலகம், நனவு நிலைன்றது ஃபுல் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சோ ஒன்னு எடுத்தா குறைகின்றது, ஆனா ஆன்ம பொருள் என்னன்றதை விசாரிக்கிறதுக்கு தானே இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் எதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு, மூச்சு காத்து, உன் புத்திய நல்லா புடம்போடு சலிச்சு பாரு, ஏதானு இருக்கா வஸ்து இருக்கா அப்படின்றது தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம மாட்டுக்கு திங்கறதுக்கும் தூங்கறதுக்கும் உணர்ச்சி மயமா இங்க விவகரித்துக்கும், அதுல வேற நல்லதுன்றதும் இன்பம்ன்றதும் சுகம்ன்றதும். சோ இன்பம் துன்பம் நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை இது முக்கியமல்லப்பா, இங்க என்ன சரக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, எதுல ஓடிக்கிட்டு இருக்கு, யாரு இவன், நல்லது கெட்டது வேணா எனக்கு, புரியுதுங்களா? ஷிஃப்ட் வேற. அததான் அவருக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் சொல்றாரு, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல, இப்ப வருவாங்க எல்லாம் கட்சி கட்டுவாங்க, யுத்தம்னு ஒண்ணு இப்ப வரப்போகுது, என்ன அவன் பண்ணதெல்லாம் வெளில வரும், அப்ப வந்து அவன் இடம் கொடுக்க மாட்டேன்னுவான், ஊசி மண்ணின் இடம் கொடுக்க போறேன்னு சொல்ல போறான், அப்போ எல்லாம் அலையன்ஸ் ஆவாங்க, ஏன் ஏன் எந்த சைடுன்னு தெரிஞ்சிடும். அப்போ புரியுங்க, இதனால வரைக்கும் அவங்க எல்லாம் நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கோம், ஒன்னும் இது இது எடுங்கட பீஷ்ம பிதாமகர் 60 வயசு கிழவன், 25 வயசு பையன், கங்கையினுடைய 8வது புள்ள, 7 பேரை வந்து அதை வந்து தண்ணியில விட்டு சாடிக்கிறா, அப்பதான் கொதிச்சு எழறாரு இவரு 8வது பிள்ளைக்கு, சரி வளர்த்துக்கோன்னு கொடுத்துடுறா, 25 வயசு கழிச்சுதான் கொடுக்குறா. வந்ததுக்கு அவரு என்ன பண்றாரு, நன்றி அறிதல் சொல்லிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், பொறுப்பு எடுத்துட்டு அப்பா கிட்ட இருந்து போ போ நீ ரிட்டையர் ஆகுது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த கிழவனோட மோகத்துக்கு 16 வயசு பொண்ணை கொண்டு போய் கட்டி வைக்கிறாரு, அதுக்கோசரம் காவலனா இருப்பேன்றாரு, நீ ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணிக்காம இருப்ப, எவ்வளவு மூடிச்சான்னா உனக்கு குழந்தை பிறந்துடும், அவன் வந்து எம்புள்ளைய தாக்குவான், அவன் கல்யாணம் பண்ணி கூடாதுன்றாங்க, புரியுதுங்களா? உனக்கு மொத்தத்துல நீ பிரம்மச்சரியா இருக்கிறது அவுட் ஆஃப் ஃபோர்ஸ், எவனாவது வேற யாருக்காக சொல்றமா நம்ம பிரம்மச்சரியம் எடுத்துப்பானா, அவன் எல்லாமே எக்குத்தக்கா பண்ணிட்டு நீ என்ன பெரிய நல்லவனா நீ அப்படின்னு கேக்குறாரு கிருஷ்ணரு, மரியாதையா செத்து போன்றாரு. இப்போ मरम பேத்தி வயசுல இருக்கிற மருமகளை மானவ மணின்னு உட்கார்ந்து இருக்கா. அதுக்கு நீ மீட்டிங் போட்டு சட்டசபை நடத்துற, ராஜ்யசபை மீட் பண்ற, அப்படிதானே சொல்றாரு. ஏன்னா 10 நாள் துவம்சம் பண்றாரு, ஒவ்வொரு நாள் 1 லட்சம் பேரை கொல்றாரு அவரு. என்ன சந்தேகிக்கிறான் துரியோதனை, சந்தேகப்படுறான். நீ வந்து எங்களுக்கே வேலை பண்ணலாம், அவங்களுக்கு தான் வேலை பண்ற, நீ ஒத்தனையுமே அடிக்க மாட்டேன்ற. அவரு சொல்றாரு, தவறு நான் பாண்டவனையும் கொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா என்ன யுத்தம் இது? அவரு என்ன பண்றாரு, காவலாட்கள் எல்லாம் படை வீரர்களையா ஒன்று குவிக்கிறாரு. அப்பதான் வந்து இவரால பொறுக்க முடியல, யாரால கிருஷ்ணரால பொறுக்க முடியல, இவரை ஒரு முடிவு கொண்டு வரணும்ன்ட்டுதான் அவரை ஃபர்ஸ்ட் மாரலா சாவடிக்கிறாரு. நீ என்னையா நல்லவன்றாரு. 25 வயசு பையன், அப்பா நான் உனக்கு பொண்ணு தானே, உனக்கு போ, நீ போ முதல்ல, அப்படி இல்லைன்னு ஆரம்பிச்சிருக்கணும். ராஜ்ய பரிபாலனை பொறுப்பை எடுத்துக்கிறது ஆண்மையா, பொறுப்பை துறக்கிறது ஆண்மையா? என்ன பண்ண? உன் கண்ணெதற்குதான் சூதாட்டம் நடக்குது, எப்படியா சூதாட்டம் ஆட விடுவேன்? இதுதான் காவலன்னா. எவ்வளவு அராஜகம், எவ்வளவு, எல்லாத்துக்கும் நீதான் விட்னஸ். நல்லவர்கள்னு சொன்னா நல்லவன் வந்து வெளியில வரணும், நல்லதனத்தை வெளில கொண்டு வந்து போடணும், கரெக்டுங்களா? நல்லதனத்தை வெளில போடணும். அதே மாதிரி உணர்ந்தவன் சொன்னா உணர்ந்தவன் வந்து உணர்ந்ததை சொல்லணும். கருணையினால கடைசி பாமர மனுஷன் வரைக்கும் அது போகணும்ன்றது சொல்லணும். இங்க எங்க சொன்னாங்க? அவனே உணரல, உணர்ந்து சொல்லிருப்பானே. சொல்லுங்க. அதுதான் உணர்ந்தவங்க சொல்ல, ஏன்னா அது பெரிய ரகசியம் நினைச்சிட்டு அது ஒரு சீக்கிரட்டா வச்சுட்டு அப்படி இருக்காங்க. அப்ப அவங்க முழுமையா உணரல. முழுமையா இல்லைங்க, முழுமையா இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் ஒண்ணுங்க. உணர்ந்தெல்லாம் உணவல் முடிஞ்சு போச்சு, உணவல்னா கிடையாது. எழுதிக்கங்க, நீங்க எப்படி வேணா வெரிஃபை பண்ணீங்க, புரியுதா? பீஷ்மர் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி பீஷ்மர் நினைச்சிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. அந்த துயில் உரிய நேரம் கூட இது தவறு, இது செய்யாதேன்னு சொன்னா அவங்க ஒண்ணும் பேச போறது இல்ல, துரியோதன வாயை திறக்க போறது இல்ல. சரி, அவங்க துருதராஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவரே ஃபவுல் ஆட்டெல்லாம் ஆடினாரா இல்லையா? ஆமா, அந்த இவள போய் அம்பாலிகையே, அம்பிகை அம்பாலிகைன்னு சிஸ்டர்ஸ் 2 பேரை போய் எவனையோ லவ் பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் சிறை பிடிச்சிட்டு வரா. அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அவத்திக்கு அவ தானே செகண்டியா வரா, 3 ஜென்மம் எடுக்கிறா, அவ 3 ஜென்மம் எடுத்து இவரை வந்து கடைசியில பகையை வளர்த்துக்கிறாரா இல்லையா? எப்படி சூதாட விடுவாரு ஒரு தாத்தா வீட்டுல? எப்படி சூதாட விடுவாரு? சோ எல்லாமே ஒண்ணுமே நல்ல கிடையாது, அதெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறது. பெட்டர், நீ இனிமே அன்பு தொடவே கூடாது, நீ ஆயுதத்தையே எடுக்கக்கூடாது, நீ யுத்தத்துல யாரையுமே சப்போர்ட் கூடாது, உன் உயிரை ஃபர்ஸ்ட் கீழே போடு அப்படின்னு அவரை கொண்டு வராரா இல்லையா? இதுதான் அறிவார்த்தமாக வாழுதலே. நம்ம உணர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாவே தெரியணும். இப்படி வந்து இவன் உணர்ச்சி வசப்படுறானே, இந்த உணர்ச்சி வசப்படுதல் எந்த வகையில முன்னேற்றம்? யாருக்கு முன்னேற்றம்? ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே பாஸ்ட், எல்லாமே பொய்கள்.